வணக்கம் குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம தமிழ் பாடத்துல பார்க்க இருக்கிறது பாடம் 3 மகிழ்வோடு கற்போம். இதற்கு முன்னாடி வகுப்புல பாடி ஆடி விளையாடலாம், விரலோடு விளையாடுகள் இந்த பாடத்தை பத்தி பார்த்திருந்தோம். அதுல எல்லாமே விளையாட்டு, கதை, பாடல், ஒரு சில பயிற்சிகள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருந்தாங்க. இனிமேட்டுக்கு வர வகுப்புல தான் நம்ம தமிழ் எழுத்துக்களை பற்றி படிக்க போறோம். தமிழ்ல நம்ம தப்பில்லாம எழுதவும் படிக்கவும் கத்துக்கணும்னா அந்த எழுத்துக்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மொழிக்குமே எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மொழியை எழுதவும் முடியும், படிக்கவும் முடியும். இப்ப ஆங்கிலத்துல நீங்க ஏபிசிடி படிக்கிறீங்களா, அதே மாதிரிதான் தமிழ் எழுத்துக்கள்ல. தமிழ் எழுத்துக்களுக்கு அடிப்படையானது உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். இது ரெண்டையுமே நீங்க கேஜி வகுப்புல பார்த்துருப்பீங்க. இங்க கொடுத்திருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எழுத்துக்கள் சம்பந்தமான சொற்கள், நிறைய சொற்களும் அது தொடர்பான ஒரு சில பயிற்சிகளும் தான் நம்மளுக்கு புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு வகுப்புல மகிழ்வோடு கற்போம் உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களை பற்றி தான் இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். அதுலயும் ஆளந்து ஊ வரைக்கும் உள்ள எழுத்துக்களை கொண்ட சொற்கள், படங்கள், பயிற்சிகள் எல்லாமே நம்ம இன்னைக்கு புத்தகத்துல பார்க்கிருக்கோம். இந்த எழுத்துக்களை படிக்கிறதுக்கு முன்னாடி உயிர் எழுத்துக்கள் படிக்கும் போது இதற்குரிய நீங்க ஒரு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, குறில் நெடில் எழுத்துக்கள். இந்த வித்தியாசத்தை நீங்க இப்ப இருந்தே தெரிஞ்சு படிச்சீங்கன்னா பெரிய வகுப்பு போகும்போது சொற்கள் படிக்கும் போது உங்களுக்கு எளிமையா இருக்கும், தப்பு இல்லாம படிக்க முடியும். பாருங்க, நம்ம எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் அ, ஆ, இ, ஒரு எழுத்துக்கும் மற்றொரு எழுத்துக்கும் உச்சரிக்கிறப்ப வித்தியாசம் இருக்கா? ஆ, குறுகிய நேரத்துல உச்சரிக்கிறோம், ஷார்ட்டா சொல்லிடுறோம். ஆ அடுத்ததா இருக்கா? ஆ, இது எப்படி சொல்றோம்? நல்லா இழுத்து நீண்டு சொல்லுவோம். ஆ இந்த மாதிரி ஆ ஷார்ட்டா குறுகி சொல்றது குறில் எழுத்துணும். ஆ இந்த மாதிரி நீட்டு இழுத்து சொல்ற எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதே மாதிரி பாருங்க, இ தினத்து குறி எழுத்து, இ நெடில், உ குறி, பு நெடில். நம்ம சொல்லும் போதே இந்த மாதிரி எழுத்துக்களை எழுத்து சொல்லுவோம்ல, இந்த ஏன் அப்படி சொல்றோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுக்கு முன்னாடி அ, ஆ, எதுக்கு சொல்றோன்னே தெரியாம எழுத்து வித்தியாசப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். இது எதுக்கு இந்த வித்தியாசத்தை காமிக்கிறோம்னா, குறில் நெடில் எழுத்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அ அப்படின்னா குறில், ஆ அப்படி எழுத்து சொன்னா நெடில், இ குறில், இ நெடில், உ குறில், ஊ நெடில். அதாவது குறுகி சொல்றதெல்லாம் குறில் எழுத்துக்கள், நீண்டு இழுத்து சொல்றதெல்லாம் நெடில் எழுத்துக்கள், சரிங்களா? இப்ப இன்னைக்கு வகுப்புல இந்த எழுத்துக்களுக்குரிய பயிற்சிகள், சொற்கள் எல்லாமே பார்க்கலாம். பாடம் 1 மகிழ்வோடு கற்போம் உயிர் எழுத்துக்கள். அணிலும் ஆலமரமும், கதை கேட்போம் பேசி மகிழ்வோம். அதாவது இங்க ஒரு பெரிய படம் கொடுத்துருக்காங்கம்மா, இதுல உள்ளதை பத்தி நம்ம கதையா கேட்டு அதை பத்தி பேசுவோம், சரியா? இங்க பாருங்க, இங்க இது என்னது? ஆந்தை. இந்த மரத்துல என்ன இருக்கு? ஆந்தை இருக்கு. இது என்ன மரம்? ஆலமரம். பாருங்க, ஒரு வீடு இருக்குமா, அங்க யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, 2 குழந்தைகள் இருக்காங்க. அங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்பா வந்து ஒரு தள்ளு வண்டியில ஆணி அடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா தன்னோட குழந்தைகிட்ட அங்க பாரு அப்படின்னு சொல்லி ஒன்று காமிச்சிட்டு இருக்காங்க. இங்க என்ன இருக்கு? அம்மி இருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஆடும் இருக்கு இவங்க வீட்டில். அடுத்தது பாருங்க, இந்த சிறுவன் என்ன சொல்ற செய்யறாங்க? ஆமை கூடையும் அணில் கூடையும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுதான் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஆவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். இங்க நம்ம ஒரு பெரிய இங்க முதல் பக்கத்துல பார்த்தலாமா படங்கள், அங்க இருந்து ஒரு சில படங்களை இங்க எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது இந்த படங்கள் எல்லாமே இதோட பெயர்கள் எப்படி இருக்கும்னா, முதல் எழுத்து ஆ எழுத்தை கொண்டு இருக்கும்னு சொல்றாங்க. ஆ அம்மா, ஆ அப்பா, ஆ அனில், ஆ அம்மி. இந்த சொற்கள் எல்லாத்துலேயுமே, இந்த படங்களோட பெயர்கள் எல்லாத்துலேயுமே முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கு? ஆ.
அம்மா அப்பா அனில் அம்மி முதல் எழுத்து எது வந்திருக்கு ஆ. அப்போ இந்த வட்டத்துலேயும் இந்த சதுரத்துலேயும் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆங்கிற எழுத்தை எழுதணும். சரியா? அடுத்தது ஆ அறிவோம். ஆ எழுத்து முதல் எழுத்தை கொண்டு ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பெயர்கள்லாம் படிக்கலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணுமா, வாய் விட்டு சத்தமாக சொற்களை சொல்லணும். ஆ அப்பளம், ஆ அணில், ஆ அள்ளி, ஆ அலைபேசி, ஆ அன்னம், ஆ அரிசி, ஆ அம்மா. இதே மாதிரியே நீங்களும் இந்த சொற்கள் எல்லாத்தையும் வீட்டில் படித்து பாருங்கள். அடுத்தது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க, சொல்லி பார்த்து இணைப்பேன். இங்கே ஆங்கிற எழுத்து கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த படங்களோட பெயரை சொல்லி பார்த்து அதில் ஆங்கிற எழுத்து முதல் எழுத்து இருந்துச்சுன்னா அந்த படத்தை ஆ எழுத்தோட பொருத்தணும். இங்கே முதலாவது அடுப்பு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே பொருத்தி காமிச்சிருக்காங்க புள்ளிகளிட்டு. ஆ அடுப்பு பொருந்துமா, பொருந்தும். அப்போ அதை நம்ம கூடிடணும். அடுத்தது இங்கே என்ன படம் இருக்குது, அம்மி இருக்குது. அம்மியில் முதல் எழுத்து ஆ, சத்தம் வருதா, அப்போ அது பொருந்தும். நம்ம உச்சரித்து பார்க்கும்போதே அதில் முதல் எழுத்து ஆ சத்தம் வந்ததுன்னா அதை இதோட பொருத்திடும். அடுத்தது பாருங்கள், இலை இருக்குது. இலை ஆ எழுத்து வருதாமா, வராது. அடுத்தது அரிசி, ஆ அரிசி, அப்போ அது பொருந்தும், கோடிட்டு பொருத்திடும். இது பாருங்கள், இது என்ன பறவை, அன்னப்பறவை. ஆண் அன்னப்பறவை, அப்போ முதல் எழுத்து என்னது, ஆ வருதா, அப்போ இது பொருந்தும், கோடிட்டு பொருத்தணும். அடுத்தது இது என்னதுமா, அருவி. அருவியில் முதல் எழுத்து ஆ இருக்குது, அதை பொருத்திடணும். அடுத்தது அம்பு, அம்பு ஆ எழுத்து உச்சரிப்பதா, அதை பொருத்திடணும். எலி, எலியில் ஆ எழுத்து இருக்கா, இல்லை, அப்போ அது வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு பெயரையும் சொல்லி பார்த்து அதில் முதல் எழுத்து ஆ சத்தத்தில் வந்ததுன்னா அதை நம்ம கோடிட்டு பொருத்தணும். ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம். வண்ணமிடுவேன், இங்கே ஒரு கோமாளி கொடுத்துருக்காங்கம்மா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதில் ஆங்கிற எழுத்து எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே சிவப்பு நிற வண்ணம் அடித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு இதில் இங்கே மூக்கில் பாருங்கள் ஆங்கிற எழுத்து இருக்குது, அதில் என்ன வண்ணம் அடிச்சிருக்காங்க, சிவப்பு நிற வண்ணம். அப்போ இந்த கோமாளிக்குள்ளே எங்கெல்லாம் ஆ எழுத்து இருக்கோ அதில் என்ன பண்ணணும், நம்ம சிவப்பு நிற வண்ணத்தை அடிக்கணும். சரிங்களா? இந்த ஆ குறிலா இங்கே எங்கெல்லாம் இருக்கோ அதில் சிவப்பு நிற வண்ணத்தை அடிக்கணும். அடிச்சிடலாமா? அடுத்த பயிற்சி வட்டமிடுவேன். இங்கே ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்கம்மா, அந்த சொற்களில் ஆ எழுத்து இருந்ததுன்னா அதை நம்ம வட்டமிட்டு காமிக்கணும். முதல் சொல்ல பாருங்கள், அழகு ஆ இருக்கு, அதை வட்டமிட்டுருக்காங்க. அடுத்தது படம், இதில் ஆ எழுத்து இல்லை. அடுத்தது அருவி, இதில் ஆ எழுத்து இருக்கா, அப்போ அந்த ஆயிரத்தை நம்ம வட்டமிட்டணும். அடுத்தது மரம், இலை, இதில் ஆ எழுத்து இல்லை. அன்பு, இதில் ஆ எழுத்து இருக்கா, அப்போ இதை என்ன பண்ணோம், வட்டமிட்டணும். பாப்பா இனிப்பு, இதில் ஆ எழுத்து இல்லை. அடுத்தது பாருங்கள், அப்பளம் ஆ எழுத்து இருக்குது, வட்டமிட்டணும். அம்மா ஆ எழுத்து இருக்குது, வட்டமிட்டணும். புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு சொல்லையும் பார்த்துட்டு அந்த இதில் சொல்லில் ஆ எழுத்து இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணோம், வட்டமிடணும். அடிக்கோடு இடுவேன். இங்கே ஒரு குட்டி கதை மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் அடிக்கோடு இடணும். அதாவது ஆ எழுத்து, இந்த கதைக்குள்ளே எங்கெல்லாம் ஆ எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்கு கீழே, ஆ எழுத்துக்கு கீழே அடிக்கோடு இடணும். இங்கே பாருங்கள், முதலாவது அன்பான சிங்கம்னு கொடுத்துருக்காங்க, அதில் ஆ இருக்குது. இங்கே கோடு போட்டு காமிச்சிருக்காங்களா, அதே மாதிரியே இந்த கதைக்குள்ளே எங்கெல்லாம் ஆயிருக்கோ அதை நம்ம கோடு போடணும். இப்போ மிஸ்ஸு அங்கே படிக்கிறேன், நீங்கள் அதில் ஆ எழுத்து எங்கெல்லாம் வருதோ உங்கள் புத்தகத்துலேயும் கோடிடுங்க. இங்கே பாருங்கள், அது ஒரு அடர்ந்த காடு, அது ஆயிருக்கு. அடர்ந்த காடு ஆ இருக்குது. அந்த காட்டில், அந்த ஆ காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது, அது ஆ. மிகவும் அன்பானது, அன்பானதில் ஆ இருக்குது. குகையிலிருந்து வெளியே வந்தது, அப்போது ஆ. மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த ஆ. அணிலை கண்டது, ஆ. அணிலை ஆ. சிங்கம் அணிலின் அருகில் சென்றது, அணிலின் அருகில் ஆ இருக்கு சென்றது. அணில் பயந்து நடுங்கியது, ஆ. அணில், அணில் இருக்கு ஆ. சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்று கொடுத்தது, அணிலுக்கு
பாருங்க நம்ம சொற்கள் படிக்கிறோம் அங்க எங்கெல்லாம் ஆயிருத்துவதோ நான் கோடு போட்டுக்கிட்டே வரேன் நீங்களும் அதே மாதிரியே உங்க புத்தகத்துல கோடு போடுங்க அனில் அன்புடன் நன்றிக்குரியது அனில் அன்புடன் நன்றிக்குரியது ஆ அனில் அன்புடன் ஆ பாத்தீங்களா இப்ப இந்த கதைக்குள்ள எங்கெல்லாம் ஆயிருத்துதோ அதெல்லாம் நான் அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கேன் ஒரு சிங்கம் காட்டுல இருந்தது அந்த சிங்கம் வந்து ரொம்ப அன்பா இருக்கும் அது ஒரு குகைக்குள்ளேருந்து வெளியே வந்தது அங்கே வெளியே என்ன இருந்துச்சு ஒரு அணில் இருந்துச்சு அந்த அணில் சிங்கத்தை பார்த்தோன்னே பயந்துருச்சு நம்மளை இந்த சிங்கம் சாப்பிட போகுதுன்னு ஆனால் அந்த சிங்கமும் அணிலுக்கு போய் ஒரு பழம் கொடுத்தது அதை பார்த்துட்டு அணில் நன்றி கூறியது சிங்கத்துக்கு என்ன நன்றி சொன்னது பாருங்கள் இது வரைக்கும் ஆ எழுத்து பார்த்தோம் இப்போ ஆ எழுத்து கொடுத்துருக்காங்க ஆவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம் இங்கே நம்ம முதல் பக்கத்தில் பார்த்தோம் இல்லாமல் ஒரு படம் அதில் என்னென்னலாம் இருந்தது அதுலேருந்து ஒரு சில படங்களை தான் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆலமரம் இருந்ததா ஆ ஆலமரம் இங்கே பாருங்கள் இந்த ஆ எழுத்தை உச்சரிக்கும் போதே எப்படி நீட்டி இழுத்து உச்சரிக்கிறோம் அப்போ இது என்ன எழுத்து நெடில் எழுத்து ஆ ஆ ஆலமரம் ஆ ஆந்தை ஆ ஆடு இப்போ இதில் எல்லாத்துலேயுமே என்ன எழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்கு ஆ அப்போ இங்கே இந்த கட்ட வட்டத்துலேயும் இந்த கட்டத்துலேயும் ஆங்கிற எழுத்தை நீங்கள் எழுதணும் சரியா ஆ அறிவோம் இங்கே ஆ எழுத்த முதல் எழுத்தாக கொண்ட ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க அதோட பெயர்களை படிக்கலாம் நீங்களும் என் கூடயே சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கம்மா ஆ ஆலமரம் ஆ ஆந்தை ஆ ஆறு ஆ ஆப்பம் ஆ ஆடு ஆ ஆமை இதே மாதிரியே இந்த சொற்கள்லாம் நீங்களும் வீட்டில் சத்தமாக வாய்விட்டு படிங்க அடுத்த பயிற்சி சொல்லி பார்த்து இணைப்பேன் இங்கே ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க ஆ எழுத்து அந்த படங்களோட பெயர்களை சொல்லி பார்த்து முதல் எழுத்து ஆ சத்தத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிற எழுத்தோட பொருத்தணும் இங்கே ஏற்கனவே ஆப்பம் கொடிட்டு காமிச்சிருக்காங்க புள்ளி போட்டு அப்பம் ஆ எழுத்தோட பொருந்துமா பொருந்தும் அப்போ இந்த புள்ளிகளை நம்ம இணைச்சிடணும் அடுத்தது பாருங்கள் அம்மா இருக்குங்க அம்மா ஆ எழுத்தோட பொருந்துமா அம்மாங்கிறப்ப ஆ குறில் தான் வருது ஆ நெடில் வராது அப்போ இது பொருந்தாது அடுத்தது பாருங்கள் ஆந்தை ஆந்தை ஆ நெடில் வருதா இப்போ ஆ இதோட பொருந்தும் அடுத்தது எலி எலிங்கிற சொல் சொல்லும் போது ஆயிரத்து விதமாக வராது அப்போ அது கிடையாது அடுத்தது ஆடு ஆ அதுதான் அப்போ அந்த ஆட்டு எழுத்தோட பொத்தினும் அடுத்தது பாருங்கள் ஆறு இருக்குது ஆறு ஆ எழுத்து வருதா அப்போ அது ஆறையும் ஆ எழுத்தோட பொருத்திடணும் அடுத்தது ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம் இங்கே பாருங்கள் ஆமை இருக்குமா இந்த ஆமைக்குள்ளே ஆங்கிற எழுத்து இருக்குது அந்த ஆங்கிற எழுத்தில் நம்ம என்ன பண்ணணும் வண்ணம் அடிக்கணும் இங்கே ஆமை பச்சை நிறத்தில் இருக்கா அப்போ அந்த ஆ எழுத்துக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணணும் பச்சை நிற வண்ணத்தை அடிங்க எங்கெல்லாம் இந்த ஆமைக்குள்ளே ஆ எழுத்து இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க பச்சை நிற வண்ணம் அடிக்கணும் வட்டமிடுவேன் இங்கே பாருங்கள் இது ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அந்த சொற்களை சொல்லி பார்த்து ஆங்கிற எழுத்து இருந்துச்சுன்னா அதை வட்டமிடணும் நம்ம ஆ எழுத்தில் பயிற்சி பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி தான் முதலாவது ஆடு இருக்குது அப்போ ஆ எழுத்து இருக்கா வட்டம் விடுவோம் ஊஞ்சல் ஆ இல்லை ஆறு இருக்குது ஆ வட்டம் விடும் ஆலமரம் ஆ எழுத்து இருக்குது வட்டம் விடும் இலை ஆ இல்லை பந்து ஆ எழுத்து இல்லை ஆட்டம் ஆ எழுத்து இருக்குது வட்டம் விடணும் சக்கரம் அரிசி இதில் ஆ எழுத்து கிடையாது அடுத்தது பாருங்கள் ஆந்தை ஆ எழுத்து இருக்குது அதை வட்டம் விடும் பிரிஞ்சுதாமா ஆ எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அதில் நம்ம வட்டமிட்டுறோம் அடுத்த பயிற்சி பாருங்கள் அடிக்கோடி இடுவேன் நம்ம ஆ எழுத்துக்கு சிங்கம் கதை பார்த்தோம்ல அதே மாதிரியே இங்கே ஆ எழுத்துக்கு மலையை பற்றி சொல்லியிருக்காங்க இங்கே இந்த இந்த கதையை படிக்கும்போது ஆங்கிற எழுத்து எங்கே தான் வருதோ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அடிக்கோடிடணும் ஆழங்கட்டி மலை இங்கே பாருங்கள் ஆ எழுத்துருக்கு கோடிட்டு காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆலத்தூரில் ஆ எழுத்திருக்கு நேற்று மாலை மழை பெய்தது தூரலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக இங்கே ஆக ஆக ஆ எழுத்திருக்கு பெருமழையாக மாறியது
ஆடி காற்றோடு ஆ கொடிடணும் சேர்ந்து பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் ஆ ஆலங்கட்டிகள் ஆறு விழுந்தன. அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தனர். ஆர்வத்துடன் ஆ பார்த்தனர், ஆரவாரம் செய்தனர். ஆ பார்த்தீங்களா, இதில் எங்கெல்லாம் ஆ எழுத்திருந்ததோ அதெல்லாம் அடிக்கோடிட்டு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் புத்தகத்தில் காமிக்கணும். அடுத்த பயிற்சி எழுத்தோவியம், வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். இங்கே ஆ எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஆ எழுத்துக்களை பற்றிய சொற்கள், படங்கள், பயிற்சி எல்லாத்தையுமே பார்த்தோம்ல, அதுக்குரிய இங்கே ஆ எழுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆ எழுத்து பாருங்கள், வெள்ளை நிறத்தில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், வண்ணம் அடித்து காமிக்கணும். சரிங்களா, அந்த கோட்டை விட்டு வெளியே வராமல் அழகாக அந்த எழுத்துக்குள்ளே வண்ணம் அடிங்க. எழுதும் முறை அறிவேன். இங்கே இது வரைக்கும் நம்ம எழுத்துக்களை உச்சரித்து சொற்களை படித்து அதை வச்சு நம்ம ஆ எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம். அந்த எழுத்து எப்படி எழுதணுங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சிவப்பு நிறத்தில் ஆரம்பிக்கிற அம்புக்குறியை பாருங்கள், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதுலேருந்து ஆரம்பித்து அந்த அம்புக்குறி எந்த பக்கம்லாம் காமிக்குதோ அது மாதிரி நம்மளும் அந்த ஏ பக்கம் போகணும். கை எடுத்துகிட்டு இப்படி போகணும். ஆ அதே மாதிரியே இங்கே கீழே ஆ எழுத்துலேயும் பாருங்கள், சிவப்பு அம்புக்குறியில் ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து இதில் போய் பக்கம் போய் கீழே சுழிக்கணும். சரிங்களா, இதே மாதிரியே நீங்களும் இதில் புத்தகத்துலேயும் எழுதி பாருங்கள். நோட்டு புத்தகத்துலேயும் ஆ இரண்டு எழுத்தையுமே எழுதி பயிற்சி பண்ணுங்கள். இங்கே மணலில் எழுதுவேன். இந்த சிறுமி வந்து எப்படி மணலில் ஆ எழுத்தை எழுதி பார்க்குறாங்க. நீங்கள் மணல்லையும் இல்லை உங்ககிட்ட இருக்க நோட்டு புத்தகத்துலேயும் எழுத்துக்களை எழுதி பாருங்கள். ஆ எழுதி பழகுவேன். இங்கே ஆ எழுத்தும் ஆ எழுத்தும் புள்ளிகள் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளிகள் மேலேயே நீங்கள் எழுதி பாருங்கள். சரியாம்மா, பாருங்கள் முதலாவதாக இங்கே எங்கே புள்ளி இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அடுத்த மீதமுள்ள புள்ளிகள், அந்த புள்ளிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மேலே எழுதி பழகணும். கோட்டோவியம், எழுத்துக்குரிய படங்களை வரைவேன். பாருங்க, ஆ எழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்துக்குள்ளே இங்கே ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படங்களை பெயர் சொல்லி பார்த்து எந்த படம் எந்த எழுத்துக்குள்ளே எழுதணுங்கிறத நம்ம வரையணும். சரிங்களா, இங்கே முதலாவதாக இருக்குது ஆழமரம். ஆழமரம் அப்போ இது எந்த எழுத்தில் வரும், ஆ. இங்கே இந்த ஆங்கிற கட்டத்துக்குள்ளே ஆழமரம் வரையணும். இங்கே அணில், அணில் ஆ. அப்போ இங்கே ஆங்கிற எழுத்தில் ஏற்கனவே இங்கே பாருங்கள் அணில் வரைஞ்சி காமிச்சிருக்காங்களே, அதே மாதிரி தான் நீங்களும் வரைஞ்சி பார்க்கணும். அடுத்தது அம்மா இருக்காங்க, அம்மா எதில் வரணும், ஆ. இங்கே அம்மா படம் வரையணும். அடுத்தது ஆறு எதில் வரணும், ஆ. இங்கே ஆறு வரையணும். அடுத்தது அம்மி, அம்மி எந்த எழுத்தில் வரும், ஆ. அப்போ இங்கே அம்மி வரையணும். அடுத்தது அம்பு, அம்பு எதில் வரும், ஆ. இங்கே ஆ எழுத்துக்குள்ளே வரையணும். அடுத்தது ஆமை, ஆமை எதில் வரும், ஆ எழுத்தில் வரும். அப்போ இங்கே ஆமை படம் வரையணும். புரியுதுமா, இந்த ஆ எழுத்துக்களில் எந்தெந்த படம் வரையுமோ அதை நம்ம எடுத்து இங்கே அந்த கட்டத்துக்குள்ளே வரைஞ்சி காமிக்கணும். அடுத்தது நிரப்புவேன். இங்கே ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க, அதில் முதல் எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கு பாருங்கள். அங்கே என்ன எழுத்து வருங்கிறத நம்ம எழுதணும். அந்த பெயர் சொல்லி பார்த்து அங்கே என்ன எழுத்து வருங்கிறத எழுதணும். இங்கே முதலாவது என்ன இருக்குது, ஆமை. அப்போ என்ன எழுத்து வரணும், ஆ. அப்போ அந்த கோடிட்ட இடத்துல என்ன எழுதுவோம், ஆ. அடுத்தது இங்கே எது என்னது, அப்பளம். அப்போ அந்த கோடிட்ட இடத்துல என்ன எழுத்து வரும், ஆ, அப்பளம். அடுத்தது பாருங்கள் இது என்னது, அணில். அப்போ இங்கே என்ன வரணும், ஆ, அணில். இது ஆலமரம். அப்போ என்ன எழுத்து வரும், ஆ. புரிஞ்சுதாம்மா, இதே மாதிரியே அந்த முதல் விடுபட்ட எழுத்தில் முதல் எழுத்து என்ன வருமோ அதை நீங்கள் உங்கள் புத்தகத்தில் எழுதிருங்க. அடுத்ததாக பாருங்கள், இளநீரும் ஈச்சமரம். இந்த பாடத்தோட முதல் பக்கத்தில் அணிலும் ஆழமரமும், அதாவது ஆ எழுத்துக்களை பற்றி படித்தோம். அதை தொடர்ந்து இளநீரும் ஈச்சமரமும் ஈ எழுத்துக்குரிய படங்கள் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், கதை கேட்போம், பேசி மகிழ்வோம். இப்போ பாருங்கள் இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பாட்டி
வயசான பாட்டி என்ன பண்ணுறாங்க, இட்டலி சுடுறாங்க. இங்கே ஒருத்தர் இளநீர் விற்கிறாரு, இங்கே குழந்தைகள்லாம் விளையாடுறாங்க. இங்கே என்னென்னலாம் இருக்குங்கிறத அதோட பேர் சொல்லி பார்க்கலாமா? இப்போ முதலாவதாக பாருங்கள், இந்த சிவத்தில் என் சுவரில் என்னம்மா இருக்குது? இலை. இது என்னது? ஈட்டி. அதாவது இங்கே பாருங்கள், இதுவும் அம்பு மாதிரி இருக்குது. சின்னதாக இருந்ததுன்னா அது அம்பு, கொஞ்சம் பெருசாக நீட்டமாக வளர்த்தியாக இருந்ததுன்னா அது ஈட்டி. சரிங்களா? அம்புக்கும் ஈட்டிக்கும் வித்தியாசம் இருக்குமா? அம்புங்கிறது சின்னதாக இருக்கும், ஈட்டிங்கிறது பெருசாக இருக்கும். இது என்னது? ஈட்டி. இங்கே யார்? இவங்க சிறுமி இருக்காங்க. சிறுமி யாருக்கிட்ட விளையாடுறாங்க? ஆடு கூட விளையாண்டுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இரண்டு சிறுவர்கள் இருக்காங்க. இவங்க யார் கூடமாக விளையாடுறாங்க? இலை. இலையை வச்சு விளையாண்டுட்டுருக்காங்களா? இது என்னது? சேவல். இங்கே வயசான பாட்டி என்ன பண்ணுறாங்க? இட்டலி. இட்டலி ஊற்றுறாங்க. இவங்க இங்கே ஒருத்தர் வந்து இளநீர் வெட்டி விற்றுட்டுருக்காங்க பாருங்கள். இது என்னது? இளநீர். இங்கே இருக்குல்ல இந்த மரம் பேர் என்னன்னு தெரியுமாம்மா? ஈச்ச மரம். ஈச்ச பழம்னு ஒன்று இருக்கும், அந்த மரம் தான் இது, ஈச்ச மரம். சரிங்களா? இதில் உள்ள பெயர்கள்லாம் சொல்லி பார்த்துட்டோம். ஈயில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். நம்ம இப்போ முதல் ஒரு படங்கள் பார்த்தோம்லம்மா, அதில் இருந்து ஈ எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில படங்களும் ஈ எழுத்து கொண்ட ஒரு சில படங்களும் கொடுத்துருக்காங்க. பேசலாம். இளநீர், இறகு, இட்டலி, இலை. இங்கே என்ன ஈ எழுத்தில் என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஈச்ச மரம், ஈட்டி, ஈசல். இதே மாதிரியே இதோட பெயர்கள்லாம் நீங்களும் சொல்லி பாருங்கள். அடுத்தது விளையாடலாம் வாங்க. இங்கே ஆசிரியர் வந்து குழந்தைகளோட ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறாங்க. சொல்லில், அதாவது ஈ எழுத்து உள்ள ஒரு சொல் சொன்னாங்கன்னா குழந்தைகள்லாம் என்ன பண்ணணுமா? கை தட்டணுமா? அதுவே ஈ எழுத்து உள்ள சொற்களை சொன்னால் கையை தூக்கணும், அதுதான் இங்கே விளையாடுறாங்க. இது நம்ம பள்ளியில் இருந்திருந்தோம்னா வகுப்பில் நம்மளும் விளையாண்டுருக்கலாம். பள்ளி திறந்தோடனே நம்மளும் இந்த விளையாட்டை விளையாடி பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், ஈ அறிவோம். இங்கே ஈ எழுத்துக்குரிய சொற்க படங்கள் கொடுத்துருக்காங்க, அதோடய பெயரை சொல்லலாம். நீங்களும் சத்தமாக என் கூட வாய் விட்டு சொல்லுங்கள். இ இட்டலி, இ இலந்தை, இ இஞ்சி, இ இலை. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் படித்து பாருங்கள். அடுத்தது பாருங்கள், ஈ அறிவோம். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஈ ஈசல், ஈ ஈச்ச மரம், ஈ ஈட்டி, ஈ ஈ. இந்த ஈங்கிறது ஒரு எழுத்து தான் இருக்குது, அது ஒரு எழுத்து உடைய சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈ ஈங்கிறது ஒரு பூச்சி. வண்ணம் இடுவோம். இது என்ன பழமா? அன்னாசி பழம். இங்கே அன்னாசி பழம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா, அதில் இங்கே பாருங்கள், இந்த ஈ எழுத்துக்களுக்கும் ஈ எழுத்துக்களுக்கும் இங்கே என்ன வண்ணம் கொடுத்துருக்காங்களோ அந்த வண்ணத்தை நீங்கள் இங்கே அடிக்கணும். சரிங்களா? இந்த ஈ குறில் ஈ எழுத்து உள்ளதுக்கெல்லாமே இங்கே இந்த அன்னாசி பழத்துக்குள்ள ஈ குறில் ஈ எங்கெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் என்ன பண்ணுவோம்? மஞ்சள் நிற வண்ணத்தை அடிக்கணும். ஈ நெடில ஈ எழுத்து உள்ள இடத்தெல்லாம் பச்சை நிற வண்ணத்தை அடிக்கணும். சரிங்களா? அந்த மீத மற்ற உள்ள எழுத்துக்கள்லாம் எந்த நிறமும் அடிக்கக்கூடாது. ஈ ஈ இந்த நிற எழுத்துக்கள் உள்ள கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வண்ணத்தை நீங்கள் இங்கே அடிக்கணும். சரிங்களா? அடுத்த பயிற்சி இணைப்போம். இங்கே பாருங்கள், இங்கே சிறுவன் வந்து ஈ குறில் எழுத்து உள்ள பலூனை பிடிச்சிருக்காங்க. சிறுமி வந்து ஈ நெடில் எழுத்து உள்ள பலூனை பிடிச்சிருக்காங்க. அதாவது ஈ குறில் எழுத்து சொற்கள் உள்ள பலூனை வந்து சிறுவன் கையிலையும், ஈ நெடில் எழுத்து உள்ள சொற்கள் கொண்ட பலூனை சிறுமி கையிலையும் பொருத்தணும். சரியா? பாருங்கள், முதலாவதாக இங்கே என்ன இருக்குது? ஈட்டி. ஈட்டிங்கிற இந்த பலூனில் ஈட்டிங்கிற சொல் இருக்கு. அப்போ அது எதோட பொருந்தும்? சிறுவனோடைய சிறுமியோடையா? சிறுமியோட. ஈ நெடில், அதனால் சிறுமியோட பொருந்தும். சிறுமி கையில் கொண்டு போய் பொருத்திடணும். அடுத்தது பாருங்கள், இறகு.
இறகுங்கிற பலூன் வந்து யாரோட பொருந்தும் சிறுவன் அதில் ஈ குறியில் இருக்கு அப்போ சிறுவனோட பொருத்திடணும் அடுத்தது ஈரம் நெடில் ஈ இருக்கு அப்போ யாரோட பொருத்தணும் சிறுமியோட அடுத்தது இனிப்பு இனிப்புங்கிறது குறில் ஈ அப்போ சிறுவன் கிட்ட பொருத்திடணும் இந்த பலூனை ஏற்கனவே ஈ இட்டலி சிறுவன் சிறுமி கையுள்ள பொருந்தி இருக்கு இதே மாதிரியே நீங்களும் உங்கள் புத்தகத்தில் சொற்களை சொல்லி பார்த்து பொருத்துங்க எழுத்தோவியம் வண்ணமிட்டு முழுமையாக்குவேன் இங்கே இ ஈ எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்கம்மா அது பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்குது அந்த இ எழுத்துக்குள்ள அந்த கோட்டுக்குள்ளே வண்ணம் அடித்து நம்ம இதை நிரப்பணும் அதுதான் வண்ணமிட்டு முழுமையாக்குவேன் இந்த இரண்டு எழுத்துக்குள்ளேயும் என்ன பண்ணோம் நீங்கள் வண்ணம் அடிக்கணும் அடுத்தது எழுதும் முறை அறிவேன் நம்ம முதலாவதா ஆ எழுத்து எப்படி எழுதணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததான் இங்கே இஇ எழுத்துக்கள் எப்படி எழுதணுங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் சிவப்பு அம்புக்குறி ஆரம்பிக்குது இல்லாமல் அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இங்கே ஈயோட நடுப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள் முதலாவதாக இங்கே சுழித்து கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து கீழே வரைக்கும் கொண்டு போகணும் அதுதான் ஈ குறிலி இந்த ஈ எழுதுறது கொஞ்சம் ஒரு சில கடினம்தான் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சரியாக எழுத முடியும் வீட்டில் நிறைய இந்த எழுத்துக்களை எழுதி பயிற்சி பண்ணுங்கள் அடுத்தது ஈ இங்கே பாருங்கள் சிவப்பாம்புக்குறி ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து போட்டு மேலே கோடு கிழித்து கீழே நீட்டி அதுக்கப்புறம் இரண்டு புள்ளிகள் வைக்கணும் ஈ சரியாம்மா இங்கே பாருங்கள் நீரை தொட்டு எழுதுவேன் நம்ம முதலாவதாக ஒரு சிறுமி வந்து மணலில் ஆ எழுத்து எழுதி பார்த்தாங்களா அது மாதிரி இங்கே சிறுவன் வந்து இ எழுத்தா என்ன பண்ணுறாங்க தண்ணீர் நீரை தொட்டி எழுதி பார்க்குறாங்க நீங்களும் உங்கள் நோட்டு புத்தகத்தில் இந்த இரண்டு எழுத்துக்களையும் எழுதி பயிற்சி பண்ணுங்க எழுதி பழகுவேன் நம்மளுக்கு புத்தகத்திலேயே இந்த இ எழுத்துக்கும் இ எழுத்துக்களுக்கும் புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க அந்த புள்ளிகள் மேலேயே இணைத்து நம்ம இந்த எழுத்துக்களை எழுதி பழகணும் கோட்டோவியம் எழுத்துக்குரிய படங்களை வரைவேன் இங்கே பாருங்கள் இ எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் உள்ள பேரை சொல்லி பார்த்து அது எந்த எழுத்தோடு பொருந்துமோ அந்த கட்டத்துக்குள்ளே அந்த படத்தை வரையணும் முதலாவதாக இங்கே பாருங்கள் இது என்னது இலை இலைங்கிறது எதோட பொருந்தும் குறில் இ எழுத்தோட பொருந்தும் அப்போ இந்த கட்டத்துக்குள்ளே வரையணும் அடுத்தது ஈ இந்த ஈங்கிறது நெடில் எழுத்தோட பொருந்தும் அப்போ அந்த நெடில் எழுத்து இந்த கட்டத்துக்குள்ளே இங்கே படம் வரையணும் அடுத்தது இட்டலி இட்டலிங்கிறது குறில் ஈ அப்போ இந்த குறில் ஈங்கிற இந்த கட்டத்துக்குள்ளே வரையணும் அடுத்தது ஈச்ச மரம் நெடில் ஈ அப்போ இந்த ஈச்சம் ஈ நெடில் ஈ இந்த கட்டத்துக்குள்ளே வரையணும் அடுத்தது இறகு இறகு குறில் ஈ உடைய சொல் அப்போ இந்த குறில் ஈ இந்த கட்டத்துக்குள்ளே இறகு படத்தை வரையணும் இந்த மாதிரி நீங்களும் அந்த படங்களோட பெயரை சொல்லி பார்த்து எந்த எழுத்துக்கு எந்த படம் வருங்கிறத சரியாக இந்த கட்டத்துக்குள்ளே புத்தகத்தில் வரைங்க நிரப்புவேன் இங்கே ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த படங்களில் முதல் எழுத்து இங்கே விடுபட்டு இருக்கு அந்த சொற்களில் என்ன முதல் எழுத்து வருமோ அதை நம்ம சொல்லி பார்த்து அந்த படத்தோட பெயரை சொல்லி பார்த்து எழுதணும் முதலாவதாக இருக்கிறது இளநீர் அப்போ இங்கே என்ன எழுத்து வரும் குறில் இ இளநீர் குறில் இ இந்த கோட்டில் எழுதணும் அடுத்தது பாருங்கள் ஈச்ச மரம் அப்போ இங்கே இந்த கோட்டில் என்ன வரும் நெடில் ஈ வரும் இப்போ கோட்டில் நெடில் ஈ போடணும் அடுத்தது இது என்ன படம் இறகு அப்போ இங்கே என்ன வரும் குறில் ஈ அடுத்தது இது என்னது ஈசல் அப்போ இங்கே என்ன வரும் நெடில் ஈசல் ஈசல் நெடில் ஈ இந்த கோட்டில் போடணும் இதே மாதிரியே உங்கள் புத்தகத்தில் நீங்களும் அந்த எழுத்துக்களை எழுதுங்க உரலும் ஊஞ்சலும் கதை கேட்போம் பேசி மகிழ்வோம் இதுக்கு முன்னாடி வந்து ஆ எழுத்துக்கு அணிலும் ஆலமரமும் அப்படிங்கிற தலைப்பில் அதற்குரிய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தோம் அடுத்தது இ எழுத்துக்கு இலையும் ஈச்ச மரமும் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருந்தாங்க அதற்குரிய எழுத்துக்கள் பயிற்சிகள் எல்லாமே பார்த்தோம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது உ எழுத்துக்கள் உரலும் ஊஞ்சலும் இந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம்
பாருங்க இங்க படங்கள் கொடுத்திருக்காங்க இதுல பாருங்க ஒரு வீடு இருக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி துணிகள் எல்லாம் காய வச்சிருக்காங்க இங்க ஒரு சிறுமி இருக்கா அந்த சிறுமி எது மேல ஏறி நிக்கறாங்க உரல் அந்த உரலுக்கு பக்கத்துல என்ன இருக்கு உலக்கை அந்த சிறுமி வந்து அந்த மரம் உயரமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த உரல் மேல ஏறி நின்னு அந்த மரத்தை தொட முயற்சி பண்றாங்க இங்க பாருங்க இது என்னது ஊஞ்சல் இந்த மரத்துல என்ன கட்டி இருக்காங்க ஊஞ்சல் இங்க பாருங்க இவங்க ஒருவர் இந்த இது என்னது உழவு அதாவது வயல்ல உழவு ஓட்டுவாங்க அந்த இதை எடுத்துக்கிட்டு போறாரு இதை இவர் யார் இவர் என்னன்னு சொல்வோம் நம்ம உழவர் விவசாயம் பண்ணுவாங்கள அவங்கள என்னன்னு சொல்வோம் உழவர் இங்க பாருங்க சிறுவன் வாயில என்ன வச்சு ஊதுறாங்க ஊதல் ஊதல் வச்சு ஊதுறாங்க இங்க ஒரு பூ கொடுத்திருக்காங்க பாருங்க இது என்ன பூனா ஊமத்தம்பூ அப்படினு சொல்வாங்க இந்த பூவோட பேர் என்னது ஊமத்தம்பூ அடுத்து பாடலாம் வாங்க நம்ம முன்னாடி ஒரு சில பெயர்கள் சொல்லி பார்த்தோம் அது எல்லாமே உ எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்கள் சொன்னோம் இப்போ இங்க ஒரு ரெண்டு பாடல்கள் கொடுத்திருக்காங்க உ எழுத்துல ஒரு பாடலும் உ எழுத்த கொண்ட ஒரு பாடலும் கொடுத்திருக்காங்க பாட்டு பாடலாம் நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க உரலில் எல்லை இடிக்கலாம் உரலில் எல்லை இடிக்கலாம் உருண்டையாக பிடிக்கலாம் உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம் உற்சாகமாய் உண்ணலாம் இதில எல்லாமே பாருங்க முதல் எழுத்து ஊ எழுத்துக்களா இருக்கு ஊ எழுத்தை கொண்டு தொடங்கி இருக்கு உரலில் எல்லை இடிக்கலாம் உருண்டையாக பிடிக்கலாம் உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம் உற்சாகமாய் உண்ணலாம் அடுத்தது பாருங்க அதே மாதிரி ஊ எழுத்துக்களை முதல் எழுத்தை கொண்டு வரிகள் கொடுத்துருக்காங்க ஊர்வலமாய் போகலாம் ஊதாப்பூ பார்க்கலாம் ஊதல் ஊதி மகிழலாம் ஊஞ்சலிலே ஆடலாம் ஊர்வலமாய் போகலாம் ஊதாப்பூ பார்க்கலாம் ஊதல் ஊதி மகிழலாம் ஊஞ்சலிலே ஆடலாம் இது வந்து நம்ம இந்த ஊ எழுத்துக்களை உச்சரித்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊ எழுத்துக்களையும் ஊ எழுத்துக்களையும் முதல் எழுத்தாக கொண்டு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வரியை நீங்களும் வீட்டில் படித்து பாருங்க அடுத்தது ஊ அறிவேன் இங்கே ஊ எழுத்த முதல் எழுத்தை கொண்டு ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க அதோட பெயர்களை படிக்கலாம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க ஊ உண்டியல் ஊ உழவர் உ உருளைக்கிழங்கு உ உப்பு இதே மாதிரியே நீங்களும் வாய் விட்டு நல்லா சத்தமாக வீட்டில் படித்து பார்க்கணும் ஊ அறிவேன் இங்கே ஊ எழுத்த கொண்ட ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க அதை பெயர் படிக்கலாம் நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஊ ஊஞ்சல் ஊ ஊசி ஊ ஊறுகாய் ஊ ஊதல் இந்த சொற்கள் எல்லாமே நீங்களும் வீட்டில் நல்லா வாய் விட்டு சத்தமாக படித்து பாருங்க வண்ணமிடுவோம் இங்கே பாருங்க இங்கே ஊ ஊ எழுத்துக்களை கொண்டு பூக்கள் கொடுத்துருக்காங்க இங்கே பூக்கள் இருக்குது அந்த பூக்களுக்கு நடுவில் ஊ எழுத்துக்களும் ஊ எழுத்துக்களும் இருக்குது இங்கே மேலே வந்து எந்த எழுத்துக்கு எந்த வண்ணம் அடிக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே ஊ எழுத்து வந்ததுன்னா இந்த சிவப்பு நிற வண்ணத்தையும் ஊ எழுத்து வந்ததுன்னா இந்த ஊதா நிற வண்ணத்தையும் நம்ம அந்த பூக்குள்ளே அடிக்கணும் சரிங்களா அடித்து பார்க்குறீங்களாம்மா சரியா ஊ குறியில் எழுத்து வந்ததுன்னா சிவப்பு நிற வண்ணமும் ஊ நெடியில் எழுத்து வந்ததுன்னா ஊதா நிற வண்ணமும் அடிக்கணும் அடுத்தது பாருங்கள் இணைப்போம் இங்கே இரண்டு முயல் வந்து பட்டமிடுறாங்க அந்த முயலோட சட்டையில் பாருங்கள் எழுத்துக்கள் இருக்குது இங்கே சிவப்பு நிற சட்டை அடைந்த முயலோடைய சட்டையில் எழுத்து வந்து ஊ இருக்குது இங்கே இங்கே பாருங்கள் ரோஸ் வண்ணம் இந்த வண்ணத்தில் அணிந்த சட்டை அணிந்த முயல் எழுத்த ஊ எழுத்து இருக்குது இப்போ ஊ குறில் எழுத்து உள்ள சொற்கள் பட்டத்தை இந்த சிவப்பு நிற சட்டை போட்ட முயலோட பொருத்தணும் ஊ நெடில் எழுத்து உள்ள பட்டம் கொண்ட சொற்கள் கொண்ட பட்டத்தை இந்த சிவ ரோஸ் வண்ணம் இந்த முயலோட பொருத்தணும் பொருத்தலாமா இங்கே முதலாவது தான் என்ன சொல்றதுக்கு உரல் இருக்குது
उरल குறில் எழுத்தா அப்போ உ குறில் எழுத்து எங்கே இருக்குது இங்கே சிவப்பு நிற முயல்கிட்ட பொருத்தணும் அடுத்தது பாருங்கள் ஊதல் ஊதல்ங்கிறது நெடில் உ அப்போ எதோட பொருத்தணும் இந்த முயலோட பொருத்தணும் அடுத்தது ஊசி ஏற்கனவே பொருத்தி காமிச்சிருக்காங்க உலக்கை அதுவும் ஏற்கனவே பொருத்தி காமிச்சிருக்காங்க அடுத்தது உரி உரிங்கிறது என்னது குறில் எழுத்து உ அப்போ இந்த சிவப்பு நிற முயலோட பொருத்தணும் அடுத்தது பாருங்கள் ஊர்தி கொடுத்துருக்காங்க ஊ நெடில் அப்போ இந்த ரோஸ் வண்ண முயலோட பொருத்தணும் பார்த்தீங்களா அந்த சொற்களை சொல்லி பார்த்து இங்கே உள்ள எழுத்துக்களோட அந்த சொல் பொருந்துதான்னு பார்த்து நம்ம கோடு போட்டு இணைக்கணும் உங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்த அனைத்து பற்றியுமே உங்கள் புத்தகத்தில் நீங்கள் பண்ணியிருக்கணுமா எழுத்தோவியம் வண்ணமிட்டு முழுமையாக்குவே ஊ இங்கே ஊ எழுத்தும் கொடுத்துருக்காங்க அந்த எழுத்துக்கள் மட்டும் பாருங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்குது அந்த எழுத்துக்குள்ளே நீங்கள் வண்ணம் அடிக்கணும் அந்த கோட்டை விட்டு வெளியே போகாமல் அந்த எழுத்துக்குள்ளேயே அடிக்கணும் இங்கே ஊ எழுத்து கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளேயும் வண்ணம் அடிக்கணும் எழுதும் முறை அறிவேன் ஊ எழுத்தையும் ஊ எழுத்தையும் எப்படி எழுதணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுதும் போது சிவப்பு நிறம் அம்பு எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து தான் எழுத ஆரம்பிக்கணும் இங்கே ஆரம்பிக்குது இதிலேருந்து சுழித்து கீழே கொண்டு வந்து என்ன பண்ணும் இதை இப்படி கோடு போடணும் ஊ அதே மாதிரி ஊ எழுத்து பாருங்கள் சிவப்பு நிறம் இங்கே ஆரம்பிக்குது போட்டு போடணும் இந்த ஊக்கு மேலே எழுதுகிற எழுத்து தனியாக கையெடுத்துட்டு எழுதணும் அதுவும் பாருங்கள் எப்படி எழுதணுங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எழுதணும் சரிங்களா இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்களும் வீட்டில் எழுதி பயிற்சி பண்ணுங்கள் பாருங்கள் முதுகில் எழுதுவேன் முதல்ல ஆ ஆ எழுத்தை மண்ணில் எழுதி பழகினாங்க அடுத்தது இ ஈ எழுத்தை தண்ணீர் நீரை தொட்டு எழுதி பார்த்தாங்க இங்கே ஊவை வந்து முதுகில் எழுதி பார்க்குறாங்க ஒரு சிறுவன் வந்து அந்த பக்கம் திரும்பியிருக்கான் சிறுமி வந்து அந்த சிறுவனோட முதுகில் அந்த ஊ எழுத்தை எழுதி காமிக்கிறாங்க எழுதி பழகுவேன் இங்கே ஊ எழுத்துக்கள் எப்படி எழுதணுங்கிறத புள்ளி வைத்து கொடுத்துருக்காங்க அந்த புள்ளிகள் மேலேயே நீங்களும் இந்த புத்தகத்தில் எழுதி பாருங்கள் கோட்டோவியம் எழுத்துக்குரிய படங்களை வரைவேன் பாருங்க ஊ எழுத்து கொடுத்துருக்காங்க கட்டத்தில் இங்கே ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படங்களோட பெயரை சொல்லி பார்த்து எந்த படம் எந்த எழுத்துக்குள்ளே வரையணும் அப்படிங்கிறத நம்ம எழுத வரையணும் சரிங்களா முதலாவதாக இருக்குது ஊசி ஊசிங்கிறது எந்த எழுத்தில் வரும் நெடில் ஊசி அப்போ இந்த நெடில் எழுத்து உள்ள கட்டத்துக்குள்ளே வரையணும் அடுத்தது ஊஞ்சல் ஊஞ்சலும் ஊ நெடில் எழுத்து அப்போ ஊ நெடில் எழுத்து உள்ள கட்டத்தில் வரையணும் அடுத்தது உருளை கிழங்கு அது ஊ குறில் எழுத்து கொண்டது அப்போ இந்த ஊ குறில் எழுத்து உள்ள இந்த கட்டத்துக்குள்ளே உருளைக்கிழங்கு வரையணும் அடுத்தது உலக்கை உலக்கை ஊ குறில் எழுத்து உடையது அப்போ இங்கே இந்த ஊ குறில் எழுத்து உள்ள கட்டத்துக்குள்ளே வரையணும் அடுத்தது ஊதல் ஊதல் நெடில் எழுத்து அப்போ இங்கே நெடில் ஊ எழுத்து உள்ள இந்த கட்டத்துக்குள்ளே இந்த ஊதல் படத்தை வரையணும் அடுத்தது உரல் உரல் ஊ குறில் அப்போ இந்த ஊ குறில் எழுத்து உள்ள இந்த கட்டத்துக்குள்ளே உரல் படம் வரையணும் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு படத்தோட பெயரையும் சொல்லி பார்த்து அது குறில் எழுத்தில் வருமா நெடில் எழுத்தில் வருமா அந்த படத்தை பார்த்து வரையணும் நிரப்புவேன் இங்கே ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்குரிய சொற்களில் முதல் எழுத்து விடுபட்டிருக்கு அந்த படத்தோட பெயர் சொல்லி பார்த்து முதல் எழுத்து என்ன வருமோ அதை எழுதணும் இங்கே என்ன படம் ஊதல் ஊதல் அப்போ முதல் எழுத்து என்ன வரும் ஊ நெடில் அப்போ இந்த கோடிட்ட இடத்துல ஊ நெடில் எழுத்தை எழுதணும் அடுத்தது இது என்னது ஊஞ்சல் ஊ நெடில் எழுத்து அப்போ ஊ எழுத்தை இங்கே எழுதணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இது என்ன படம் உண்டியல் ஊ உண்டியல் குறில் எழுத்து அடுத்தது உருளைக்கிழங்கு ஊ குறில் எழுத்து ஊ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அந்த கோடிட்ட இடத்துல அந்த படத்தோட பெயர் சொல்லி பார்த்து முதல் எழுத்து என்ன வருமோ அதை நீங்கள் எழுதணும் இதோட இன்னைக்கு வகுப்பு முடியுதுமா இன்னைக்கு வகுப்பில் அ ஆ இஇ உ ஊ இந்த எழுத்துக்களுக்குரிய பயிற்சிகள் படங்கள் பெயர் எல்லாமே பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் மீதமுள்ள எழுத்துக்களை பார்க்கலாம் நன்றி